தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. கோடானு கோடி புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது சனி பெயர்ச்சி 2020 சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு பெயர்ச்சி நடக்கும் போதும் நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த பெயர்ச்சியாவது நம்ம வாழ்க்கைய மலர்ச்சியாக மாற்றுமா அப்படிங்கிறது தான். சிலருக்கு அது ஏக்கமாக கூட மாறுதுங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வெற்றியை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கோம். சிலர் வெற்றி இலக்க அடையறாங்க, ஆனா பலருக்கும் ஓட 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 தூரம் குறையவே மாட்டேங்குது. இந்த தூரத்தை குறைத்து வெற்றியை அல்ல, உங்களது வெற்றிக்கான பாதையை வடிவமைத்து தருவதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிட துறை சார்ந்த அதி அற்புதமான 5 ஜோதிட வல்லுநர்கள் இங்க நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் மேடம். டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம போன வாட்டி பண்ணின அந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா 10 லட்சம் வியூவர்ஸையும் கடந்து ட்ரெண்டிங்ல சக்க போடு போட்டதுன்னு சொல்லணும் சார். அதே மாதிரி டு பிகின் வித் ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிப்போம். இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது ஐயா, நீங்க சொல்லுங்க. பொதுவாகவே சனி பகவான் வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட, இப்போ வந்து 30 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த வீடாகிய மகரம் ராசிக்கு, ஆட்சி வீடாகிய மகரம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாக எல்லோருக்குமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துட்டுருக்கிறார். இந்தந்த ராசிக்கு பாதகம், இந்தந்த ராசிக்கு சாதகம் அப்படிங்கிற நிலையை மீறி பாதகமான ராசிகளுக்கு கூட சாதகத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் வருகிறார். இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் அதிகார பலமோ அல்லது வேறு வகையான பலமோ அல்லது ஆள் பலமோ படை பலமோ இருந்து தேவையில்லாத அதிகாரங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஏமாற்றுதல்கள், தேவையில்லாத வஞ்சம் செய்து இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்களை எல்லாம் நம்மளை யாருமே தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற அமைப்பில் உள்ள அந்த மாதிரியான மனசால வந்து 30 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற இந்த சனி பகவான், உங்களுடைய ராசியை எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பில் எட்டி பார்க்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் சனி பகவான் வந்து சங்கடங்களை கொடுப்பார், தாமதத்தை படுத்துவார், உலக அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விதிகளை மீறி கண்டிப்பாக சனி பகவான் சந்தோஷ கதியோடு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அனைவருக்குமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் உழைப்பு உழைப்புன்னு பிழைப்புக்காக உழைத்த அத்தனை பேர்களுக்குமே மதிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய சிகரத்தை தொடக்கூடிய, ஏற்கனவே சிகரத்தில் இருந்தவர்களுக்கு உயரத்தை தொடக்கூடிய உன்னதமான பலன்களை பொதுவாக வழங்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவுதான் உலகத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் நம்ம நல்லவன் பேர் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு உண்மையாலுமே நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும், அதாவது நல்லதுக்கு காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து புலப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாகவே அமையும். எல்லா ராசிக்காரருக்கும் பொதுவான ஒரு விதியாக அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, பொதுவாவே சனி பகவான் அப்படின்னாலே மக்கள் மனதில் ஒரு பயம் இருக்கு, இவ்வளவு பயம் தேவைதானா? ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திவஹி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படின்னு சொல்றோம். சனி பகவானுடைய காயத்ரி. இந்த சனி பகவானுக்கு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா, சனைஸ்வரன் அப்படின்னு அவருக்கு பெயர். ஒரு காலை ஊன்றி நடக்கக்கூடியவர் அப்படின்னு அதுக்கு பொருள். மந்தன், எதுலையுமே நிதானமாக அவருடைய செயல்பாடு அமைகிறது. இந்த சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்கு வராருன்னா எல்லாருக்குமே பயம் பிடிச்சிக்கிறது. குரு பயிற்சினா சந்தோஷப்படக்கூடிய நம்ம, சனி பயிற்சினா ரொம்ப பயப்படுறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் வந்து தவறான மனிதர்களுக்கு தண்டனை தருகிறாரே தவிர நல்லவர்களுக்கு தண்டனை தருவதில்லை. ஆகவே நல்லவர்கள் அஞ்ச தேவையில்லை, அல்லவர்கள் பயப்படணும், அதுதான் மிக முக்கியமானது. அதில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி நமக்கு திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 சனி பெயர்ச்சி நடந்து விட்டது. இப்போ வாக்கியப்படியாக சனி பெயர்ச்சியை நாம் பேசுகிறோம். அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்பது தர்மஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். கர்மஸ்தானாதிபதி கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போகிற ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இருக்க போகிறது. ஆகவே மக்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், இப்போ கர்மானா என்ன சொல்றோம், நம்முடைய கடமை, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தாய் தந்தையை முறையாக பராமரிக்கணும், அவர்கள் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் விடக்கூடாது. அவர்களை முறையாக பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த தண்டனையும் சனி பகவான் தரமாட்டார்.
தாயை தகப்பனை மதிக்காத பிள்ளைகளுக்கு சனி பகவான் தண்டனை தருகிறார். அவரவர் கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய்யக்கூடியவர்களுக்கு சனி பகவான் நன்மையே தருவார். ஆக இந்த 2.5 ஆண்டு காலம் சனிப்பெயர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். முன்னரே நண்பர் சொன்னதை போல அவர் ஒரு நல்ல நிலையிலே வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டம் வெற்றியை தரும், நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக அமையும். நிச்சயமா சார், தாயிர் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த சனி பெயர்ச்சியை கண்டு யாரெல்லாம் வந்து சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்? நீராஞ்சன சமாபாக்ஷம் ரவிபுத்திரம் மகாகஜம் சாயாமாத்தாண்ட சர்வஹிதி சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் தர்மகாரகன்னு பேர். பொதுவாக பார்த்துட்டேன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய பெயர்ச்சி இந்த சனீஸ்வரர். அடுத்தது பார்த்துட்டேன்னா ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது 18 மாதங்களில் நிகழக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதுக்கு அடுத்தது பெரிய பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது குரு பெயர்ச்சியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியே பார்த்துட்டோம்னா இது என்ன யுகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கலியுகம். கலியுகம்னாலே அந்த கலியில் நிறைய உபாதைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. அந்த உபாதையை நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம். அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கலோ சுப்பிரமணிய கலோ சாஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த கலியுகத்தில் சுப்பிரமணியர் சாஸ்தா போன்ற தெய்வங்கள் கலியில் நம்மளுக்கு ஆபத் பாண்டவராக இருந்து காப்பாற்றுவா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. நம்மளுடைய நன்மை தீமை, இந்த நன்மை தீமையை யார் நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் நிர்ணயிச்சுக்கிறோம். நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது, எதிர்மறையாக பலன்கள் செஞ்சோம்னா பலன்கள். இங்கே 2 பஞ்சாங்கம் நம்ம சொல்லப்படுறது. ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருக்கணிதம் வாக்கியம்னு சொல்லப்படுறது. திருக்கணிதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கியம் அது ஆக்சுவலாக அதோடைய உண்மையான பேர் திரேக்கணிதம்னு சொல்லுவாங்க, திருக்கணிதம்னு சொல்லுவாங்க. அது வாக்கியம்னு சொல்கிறது. வாக்கியம் பூர்வோக்தமமாக, அதாவது வாக்கினால் ஏற்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரங்களை வாக்கிய பஞ்சாங்கமாக கணிக்கப்பட்டு பூர்வோக்தமமாக கோயில் பஞ்சாங்கம்னு சொல்லுவா. இந்த கோயில் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கோயில் சாஸ்திரங்களுக்கும் கோயிலில் நடக்கக்கூடிய உபசரணைக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் வந்தது பார்த்துட்டேன்னா இந்த கிரக நிலையில் மாற்றத்தை சிறிது மாற்றம் பண்ணி திருத்தப்பட்ட கணிதமாக திருக்கணித பஞ்சாங்கம் கொண்டு வரப்பட்டிருக்கு. காஞ்சி மடத்தில் திருக்கணித பஞ்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயில் சாஸ்திரங்கள்லாம் பார்த்துட்டுனா வாக்கிய பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வரக்கூடிய 26 இரவு 27 கார்த்தால அதாவது 26 சனி பின்னிரவாக மார்கழி மாதம் 11ஆம் தேதியாக சனிக்கிழமை பின்னிரவாக இருக்கப்படுகிறது. சனி பகவான் தர்மகாரகர்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டது பொதுவாக எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக பார்த்துட்டேன்னா உத்திராட நட்சத்திரத்தில் தான் அவர் பிரயாணம் பண்ணுறார். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரே பாதம், அதுக்கப்புறம் மகர ராசியில் 3 பாதங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வர வரைக்கும் பார்த்துட்டேன்னா இந்த உபாதைகள் இருக்கும். சாதாரணமாக ஒரு புயல் நம்ம வந்துடுறத பார்த்துருப்போம். பார்த்துட்டேன்னா 2, 3 தேதிகள் குறிக்கம் போகும்போதே எப்பா என்ன நடக்க போதோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்தை உணர்த்தக்கூடியது தான் சனி பகவான்னு சொல்லுவாங்க. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் உபாதைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பெரிய உபாதைகள் இருக்காது. சனி பகவான் நல்லதை பண்ணுவார். அவளுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது மாற்றங்கள் நிகழும்னு சொல்லலாம். நிச்சயமா சார், ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? உங்க ஸ்டைல்ல எப்படியும் சொல்வீங்க, இதெல்லாம் இலையில் பரிமாறப்பட்ட ஊறுகாய் மாதிரி தான், தொட்டுக்கணுமே தவிர இதை முழுசாக எடுத்துக்க கூடாதுன்னு. ஆனா இந்த ஊறுகாயும் கூட பாத்தீங்கன்னாக்கா நாவில் சுவையூட்டக்கூடியதாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு காரத்தினால கண்ணிலேருந்து கண்ணீர் வரவும் வைக்கும். ஐயா இந்த ஊறுகாயாக சொல்லப்படுகின்ற, உங்களோட ஸ்டைல்ல சொல்லப்படுகின்ற இந்த பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? சனி பெயர்ச்சி என்பது வருகிற 26ஆம் தேதி 12 2020 சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது. பாக்கிய அடிப்படையில் பெயர்ச்சி ஆகிறது. அதாவது தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி சங்கமிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பெயர்ச்சி என்பது சனி பகவானுடைய பெயர்ச்சி. கிட்டத்தட்ட 27.5 ஆண்டுகள் கடந்து பெயர்ச்சி ஆகிறது. கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய, ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சம கர்மாதிபதி ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்கார அந்த சனி தன் வீட்டில் ஆதிக்க பீடத்தில் ஆட்சி பெறுகிற உன்னதமான அம்சமான வரவேற்கத்தக்க சூழலே மகர ராசியிலே பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி வரவேற்கத்தக்க சூழல். அது மட்டுமல்ல, கால புருஷ அட்டவணையில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னவனும் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனாதிபதியும் தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி ஜீவிக்கக்கூடிய அம்சம்
27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திக்கிறோம். அதாவது இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? புல், பூண்டு, தாவர இன, மரம், செடி, கொடிகள், ஊர்வன, பரப்பன, விலங்கின, ஏன் மனித இனங்களாகட்டும், அவர்களுக்கு பெயர்ச்சி அல்ல. காரணம், புதிதாக உயிர் ஜெனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிறப்பில் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் எடுக்கிறதே தவிர, நேற்று பிறந்த குழந்தைக்கோ முந்தானத்து பிறந்த ஒரு குழந்தைக்கோ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு பெரியவருக்கோ பாட்டன் பூட்டன் முப்பாட்டனுக்கு அல்ல இந்த சனி பெயர்ச்சி. நாம் பிறக்கும் பொழுது 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரலிலிருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடைவிலிருந்து நாம் எல்லோரும் இதோ அமர்ந்திருக்கிறோமே. ஜோதிட வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடிய என்னை தவிர்த்து 4 வல்லுநர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எழுதப்பட்ட விதி இங்கிருக்க, நீங்கள் எங்களை பேட்டி கேட்கிறீர்கள், நான் உரைக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், எழுதப்பட்டதனுடைய நியதி இந்த மீடியாவில் இந்த மண்ணில் மிதிக்க வேண்டும் என்ற அம்சம் எத்தனையோ பேர்களுக்கு, நம்மை விட திறமைசாலிகள் ஒவ்வொரு குக்காரத்திலும் நகரத்திலும் பட்டி தொட்டியிலும் மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மேடை இந்த 5 நபர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இது பூர்வ புண்ணியத்தில் ராகுனுடைய சங்கமம் இல்லாமல் இந்த நிழல் மண்ணை கூட மிதிக்க முடியாது. அதனால் இந்த சனி பெயர்ச்சி என்பது இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான் எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர, ஜனன ஜாதகத்தை போன்று சாப்பாடு ஆகிவிடாது. ஐயா நீங்க சொல்லுங்க, இப்ப ஐயா சொன்ன மாதிரி இலையில் பரிமாறப்படுகின்ற ஊறுகாய் மாதிரி தான் இந்த பெயர்ச்சி எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊறுகாய் எங்க நாவுக்கு சுவையூட்டுமா, இல்ல எங்க காரத்தினால கண்களை கலங்க வைக்குமா? சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா, சனி ஈஸ்வரர், ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரக அரசர் அப்படிங்கும் போது, இதுக்காக கடும் தவம் இருந்து பரமேஸ்வரனால் அந்த பட்டம் கொடுக்கப்பட்ட கிரக அரசர். இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நல்லபடியாக வாழக்கூடிய எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 10வது மாதத்துக்கு அப்புறமா, 2021 அப்புறமா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியினால் அடுத்த 27 ஆண்டுகளுக்கு இந்தியாவோட மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு அபிவிருத்தியான முன்னேற்றங்களும், அதே மாதிரி தீவிரவாத அச்சுறுத்தல்கள் வந்து பெரிய தலைவர்களுக்கு, அதே மாதிரி நம்ம நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்கு, ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள்லாம் தன்னை கவனமாக பார்த்து கொள்ளணும். சூடு சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி அண்டை நாடுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளும், மதம் என்ற விஷயத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்க வேண்டியது. அவங்க அவங்களோட மத கோட்பாடுகளோட, அதாவது அன்பு தான் எல்லாம், அன்பே சிவம் அப்படிங்கும் போது, அவங்க அவங்களோட இதில் யாராவது ஊடுருவி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்றதும், அதே மாதிரி அவங்கவுங்க முறப்படி வழிபடுறதும், அதே மாதிரி பகுத்தறிவாளர்களாக இருக்கிறவங்க இந்த விஷயங்களை பார்க்குறவங்களாக இருந்தாலும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். பெண்களை மதிக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும், அதே போல் இதை தவிர்த்து வந்து ஒரு தொழில் ரீதியான அபிவிருத்தியான முன்னேற்றங்கள் நம்ம பொதுவான விஷயங்களில் நடக்கும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள். 10வது மாதம் 2021 வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும், இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமையும். இந்த பயிற்சி முடிஞ்சு அடுத்து நம்ம வரக்கூடிய காலங்களையும் இந்தியா வல்லரசாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறைவன் அருளால் எல்லாருமே வெற்றி பெறலாம். அந்த பரமேஸ்வரனை வழிபட வழிபட நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமா சார், தானம், நிதானம், சமாதானம் இருந்தாதான் சன்னிதானத்தை அடைய முடியும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா, முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். பொதுவாகவே மகரம் ராசியில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா, மகர சனிக்கு நிகர சனி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருப்பார் மேஷ ராசிக்கு. இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மேஷ ராசிக்கு சனி பகவான் பகையான கிரகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட, உங்களுக்கு தொகை தொகையான லாபம் வரக்கூடிய அளவுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய
வாய்ப்பு, இருக்கிற தொழிலை வந்து புதுப்பிக்கிறது, வேறு மாற்று தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு, வாடகைக்கு இருந்துட்டு இருக்கிறமே வீட்டுக்கு வாடகை தர முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு, ஒரு சம்பாதனையை வாங்கக்கூடிய அளவுக்கு, திடீர் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, நிறைய படிச்சிருக்கிறோம் நமக்கு வேலையே கிடைக்கலையே, அதாவது படிப்புங்கிற என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல பேர் இருந்துட்டு இருக்கலாம், பட்டம் அப்படிங்கிறது ஏழு இடத்துல பட்டம் வாங்கியிருப்போம், நமக்கு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட மேசராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வேலை இழந்தவங்களுக்கு கூட நல்ல உறுதியான திடகாத்திரமான அதாவது நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே நல்ல உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த சனி பெயர்ச்சி என்ன பண்ணுவார், சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பாருங்க. என்னதான் தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பில் மகரம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இதே சனி பகவான் மேசராசிக்கு பகை அப்படின்னு இருந்தால் கூட கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய 30 வருஷத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் மகரத்துக்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பாரு. இதில் இன்னொரு விஷயம், சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து சனி பகவானுக்கு மேலும் ஒரு ஆதாயமாக ஆதரவாக கடந்த காலங்களில் நன்மையை எதிர்பார்த்து உண்மையாக உழைத்த உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பெயர்ச்சி இருந்துட்டு இருக்கும். யார் யார் தன்னுடைய குடும்பத்தை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய சமூகத்தை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய உத்தியோகத்தை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய தொழிலை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய அதாவது சமூக சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துட்டு இருக்கதோ அவங்க எல்லோருக்குமே நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மேன்மையை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துட்டு இருக்கலாம். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்குது அப்படிங்கிறத விட அதிகபட்ச வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அமையும். சிறு பூமியில் வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து விவசாய பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக மேசராசியை சேர்ந்த விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான சனி பெயர்ச்சிக்கு உண்டான சிறப்பு. நிச்சயமா ஐயா, மேஷம் கவலையே வேண்டாம், மேன்மைதான் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக ரிஷபத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? ஒரு மாபெரும் கஷ்டத்தை 2.5 ஆண்டு காலம் சந்தித்த மக்கள் ரிஷபராசி மக்கள். அப்ப அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அவர்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம், அவர்கள் செய்த புண்ணியம் இவர்களுக்கு இப்பொழுது அருட்கொடையாக சனீஸ்வர பகவான் உருவிலே வருகிறது. சனீஸ்வர பகவான் இவருடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு வருகிறார். ஒரு ராசி கட்டத்திலே 9வது ஸ்தானத்தை பாக்கியஸ்தானம் சொல்கிறோம். இந்த ரிஷப ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார். இவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியவரும் சனீஸ்வர பகவான் தான். அவர் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் என்பதே ஒரு மாபெரும் ராஜ யோகம் இவர்களை நோக்கி வருகிறது என்றுதான் அதனுடைய பொருள். அந்த சுக்கிரனுடைய ராசியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கிற போது கலைத்துறையை சார்ந்தவர்கள். இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டத்திலே நாம் ஓராண்டாக பார்க்கிறோம், இந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள், நாடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கூடி வரப்போகிற ஒரு காலகட்டம். அதே போல பெண்கள் நிறைய சட்ட சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே ஒரு சிக்கலிலிருந்து மீளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு அவர்களுக்கு உதவ போகிறது. உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள், 9வது ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார்னா நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அருமையான கல்வி வாய்ப்பு இப்பொழுது கூடி வரப்போகிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து அந்த 9வது இடத்திலே இருப்பதனால் இந்த 1 வருஷத்தில் இவர்கள் தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் இவருடைய பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்களை மிக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். அலுவலகத்துக்கு ப்ரமோஷனை எதிர்பார்த்து ப்ரமோஷன் தடைப்பட்டவர்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் குறித்த செய்திகள் வரும். அதே போல இளைய சகோதரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே இருந்த கருத்து மாறுபாடுகள் இப்பொழுது விலகும். வேலையே கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஆக இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக உழைக்கும் மக்களுக்கு உன்னத நிலையை தரப்போகிற நல்லதொரு பயிற்சியாக அமைகிறதுமா. சுருக்கமா சொல்லணும்னாக்க ரிஷபத்திற்கு வந்து கவச குண்டலமாக சனி பகவான் இருப்பார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, மிதுனத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? மிதுனத்துக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க, அஷ்டம காலே கஷ்ட காலகன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அஷ்டம சனி சாதாரணமாக சின்ன சின்ன சிரமத்தை யதார்த்தமாக கொடுக்கறது வழக்கமாக இருந்துட்டு இருக்கும். பொதுவாக நான் அஷ்டம சனியில் படாத பாடுபட்டோம்ப்பா, 10 7.5 சனிக்கு சமானமாக இருந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் மிதுன ராசிக்கு உபய ராசின்னு பேர். அதாவது அவங்க ஆதியிலிருந்தே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
நான் சம்பாதிச்சேன், செலவு பண்ணேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கங்காட்டி இது பெருசாக தாக்கங்கள் தெரியாது. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மனதளவில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருப்பா. ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு ராஜா வரர், அந்த ராஜா வந்து ஒரு விசேஷத்துக்காக எல்லாத்தையும் கூப்பிடுறார், நவகிரகங்களையும் கூப்பிட்டாங்க. சூரியன் வந்தாச்சு, சந்திரன் வந்தாச்சு, செவ்வாய் வந்தாச்சு, புதன் வந்தாச்சு, குரு வந்தாச்சு, சுக்கிரன் வந்தாச்சு. நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னாராம், அப்பா நீ போய் அடுத்தது ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கியே சனீஸ்வரர், அவர் வந்துட்டார்னு சொன்னால் என்ன ஆகும், நீ போய் உன்னுடைய இப்போ தான் பதவி ஏற்க போகிற அவரை போய் கூப்பிட்டியேன்னு கேட்டாரான். ராஜாவுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது, குடு 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 குடுன்னு ஓடி வந்தாராம். சனீஸ்வரர் அங்கேருந்து அப்படியே நொண்டி நொண்டி வந்துட்டுருக்கார். வந்தோடனே கேட்டாராம், அங்கேயே நெல்லு வெளியில் போனாராம். உடனே சனீஸ்வரர் கேட்டாராம், ஏன் வெளில போன நானுன்னு கேட்டாராம். நீ வந்தால் இந்த இடம் சரியாக இருக்காது, நீ வராதே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சனீஸ்வரர் சொன்னாராம், அட பாவி, நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டேன்டா, அவர் வந்து உன் காதில் சொன்னோன்னா அது சரின்னு உனக்கு பட்டுது பார்த்தியா, அப்போவே அவர் வாயிலிருந்து உன் காதுக்குள்ளே போயிட்டேன், அதுக்கப்புறம் உன் புத்திக்கு போனேன், உனக்கு அது சரின்னு பட்டு நேராக வந்த பார்த்தியா, அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, வாசல் வரைக்கும் வந்து அங்கேயே நில்லுன்னு சொன்ன வீட்டுக்கு வர வர அங்கேயும் வாயில் வந்து உட்காந்துட்டேன், ஆக நீ நினச்சிட்டு இருக்க நான் இப்போ தான் வந்தேன்னு ஏற்கனவே வந்து முடித்து நான் போயாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ சனீஸ்வரருடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவருடைய வந்து பாதத்தில் படுவார், அடுத்தது பார்த்துட்டுனா வாக்கு வாயில் இருப்பார், இவங்களுடைய பேச்சில் இருப்பார், குடும்பஸ்தானத்தில் இருப்பார், இப்படி பல விதமான விஷயங்கள் சொல்லலாம். ஆக மிதுனராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு 10 மாதங்கள் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்குண்டான திருமண காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு கல்யாணம்னா செலவாக தானே செய்யும், ஒரு நல்லதுன்னா விரயமாக தானே செய்யும். அப்படி படிப்பு, திருமணம் போன்ற பல விஷயங்களுக்கு அவங்களால முடிஞ்ச விரயங்கள் சுப விரயமாக ஆகும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயங்களில் பண எதிர்பார்ப்பு நமக்கு ஜாஸ்தியாக இருந்துருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் தடை பெறத்துக்குண்டான தன்மைகளை சனீஸ்வர பகவான் நிச்சயமாக தரக்கூடியதாக இருந்துருப்பார். அது அடுத்த 10 மாதங்கள். அதுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்களில் பார்த்துட்டேன்னா, எல்லா காரியங்களிலும் எதெல்லாம் தடைப்பட்டதோ அவரை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்து நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 2.5 வருஷத்தில் நம்ம யார் நல்லவா யார் கெட்டவா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எதனால் விரயமாகும், அந்த விரயம் லாபகரமாக மாறுறதுக்கு என்ன பண்ணுங்கிறதும் அவளுக்கு அழகாக கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். மிதுனம் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக கடக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது? கால புருஷத்திற்கு 4வது ராசியாக வருகிற சுகத்தை லயக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான சந்திரன் வீட்டை நேரடியாக பார்வை செய்யக்கூடிய இந்த சனி பகவான் கடக ராசிக்கு 7வது பாவத்திற்கு அதிபதியான களத்திர ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன். இந்த கொடும் பாவி கடும் பாவி என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள் கடகராசி அன்பர்களுக்கு பறைசாற்றினாலும், கடகராசி அன்பர்களுக்கு 6 இருந்த சனி எத்தனை ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, 6வது பாவத்திலும் எனக்கு நன்மை செய்யவில்லை, 7வது பாவத்தில் வருகிற அட்டமச்சனி, அதாவது 7வது பாவத்தில் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்திலே கண்டச்சனியாக உலா வருகிற இந்த கடகராசி அன்பர்களுக்கு கெடுத்துருமா? கெடுக்கவே போறதில்லம்மா. எழுதப்பட்ட விதிகள் பிறக்கும் பொழுது எல்லாமே முடிச்சுட்டான் அடைவுகளை. அப்போ கடகராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகத்தாரையிலே பொன்னவன் மந்தானடி தோழி, மன்னவன் மந்தானடி தோழி என்று பாடலுக்கு ஏற்ப 7வது பாவத்தில் அந்த கடகராசிக்கு சுகத்தை லயக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோக ருணாதிபதி குரு பார்வை என்பது சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தாலும், கண்டச்சனியாக வருகிற இந்த சனி வந்து பெரிய அளவுக்கு இவங்களை கெடுக்கவும் போகிறதில்லை, பெரிய அளவுக்கு கொடுக்கவும் போகிறதில்லை. எழுதப்பட்ட நியதி ரீதியாக அதே போன்று பாருங்கள், ராகு பாருங்கள்,
லக்னத்து ராசிக்கு 11 இடத்தில் கோலோச்சக்கூடிய இடத்திலே ராகு ஒரு உன்னதமான வரவேற்கத்தக்க சூழலிலே கடந்த ஓராண்டுகளாக பவனித்திருக்கிறான். அதே போன்று குருவும் இருக்கிறார். அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பார்வை பார்த்தாலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சனி சனி என்று பீதி கொள்ளுகிறார்கள்? இந்த பூ உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் சுகத்தை நாடுகிற மக்களுடைய உயிர் ஸ்தானம் காலபுருஷத்துக்கு உடல். இந்த புடல் இந்த பூவுலகத்தில் சுமந்து இன்பத்தை அடையவா துன்பத்தை அடைவா, அன்றைக்கு சொன்ன விளக்கங்களே இன்றைக்கு சனி இந்த கடகராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். காலபுருஷத்திற்கு 7 பாவாதிபதியாக இந்த உடலை இருள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் கவ்வும் பொழுது இவர்களுக்கு ஒரு மூட்டை சுமக்க வேண்டிய வாழ்க்கை சுமையை 3 மூட்டை சுமந்தால் என்ன நடக்கும்? அதனால் சுமை தாங்கி போன்றுதான் வாழ்க்கை நடக்கும். அதனால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பார்வை அற்புதமான நிலையில் இருப்பதனாலும், ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகளும் அற்புதமான நிலையில் இருப்பதனாலும், 7 பாவத்தில் வருகிற இந்த கண்டச்சனையாக வந்திருந்தாலும் திருமண பாக்கிய தடைகள் இருப்பவர்களுக்கு கட்டாயம் இந்த பாக்கியம் கிடைக்கும். அதுபோன்று மழலை செல்வங்களுக்கு நல்ல ஏதுவான கல்வி, புதிதாக மழலை செல்வம் கிடைக்காத தங்கு தடை உள்ளவர்களுக்கு தங்கு தடையெல்லாம் நீக்கி இந்த குருனுடைய பெயர்ச்சி எப்படி எவ்வளோ சாதக தரையில் இருக்கிறதோ அதே போன்று சனியினுடைய தாக்கமும் சாதகத்தில் இருக்கும். ஏனால் ராசிக்கு 4 இடம் சுகத்திற்கு சுகபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனுடைய இல்லத்தை பார்ப்பதனால் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோளச்சி இருந்தால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த 2.5 ஆண்டுகள் தாக்கத்தில் சனி பகவான் வந்திருந்தாலும் குரு பெயர்ச்சியும் ராகு பெயர்ச்சியும் தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய அத்துணை ஐஸ்வர்யத்தையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். அம்மா, கடகம் சுகம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க, சிம்மத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம்னு அடியேன் சொல்லுவேன். குறிப்பா சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருக்கிறவங்க, குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க, அடுத்தவர்கள் பேச்சை கொஞ்சம் கேட்காமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு கோளூண முடிய வாய்ப்புகள் உண்டு. அது டெஃபினட்டாக நடக்கும். அடுத்த அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடுகள் ரீதியாக நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க வந்து செய்ய வேண்டியது திருவண்ணாமலையோட வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நல்ல ஒரு, உங்களுக்கு வழக்குகள் இருக்கலாம், வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான நல்ல காலம். ஐயா சொன்னது மாதிரி ஜனனகால ஜாதகமே கடைசியாக உண்மை என்றாலும் இந்த இதில் வந்து வழிபாடுகள் மூலமாக வெற்றி பெற முடியுமா அப்படின்னா 100% முடியும். எந்த ஒரு ஜோதிடரும் அனுமானிக்க மட்டுமே முடியும். இறைவன் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறாருங்கிற சாஸ்திர கணக்குப்படி. அப்போது இறைவனால் கண்டிப்பாக அந்த வலி வேதனை இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும் என்ற கூற்றுப்படி சிவபெருமானை வழிபடும் பொழுதும், அதே போல் உடல் ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் வந்து திருவாத ஊர் என்று நம்ம மதுரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலூரில் திருவாத ஊர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சனீஸ்வர பகவான் அங்கே தான் ஊனமானதாகவும், அங்கே போய் வழிபட்டு தான் சனீஸ்வர பகவானுக்கு சரியானதாகவும் சரித்திரங்கள் நம்ம சித்த மகாபுருஷர்கள் சொன்ன இடங்களில் வழிபடுறதும் மனசுக்குள்ளே வணங்கிக்கிறதும், அதே போல் இப்போ போகக்கூடிய காலங்களில் தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் எந்திரிச்சு ஓடக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு. ஆனால் இதில் வந்து புதுசாக ஒருத்தவங்க பழகிறாங்க, புதுசாக ஒருத்தவங்களை நீங்கள் பண்ணும் பொழுது அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும், இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும், பொதுவாகவே கொஞ்சம் லத்தாஜிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய ஜென்ம திதின்னு ஒன்று உண்டு, அந்த திதியோட கணக்குப்படி போயிட்டு அந்த திதிக்கு போய் சிவன் அடியார்களை உங்கள் ஆற்றுக்கு கூட்டின்னு வந்து அந்த ஓதுவார்களை கூப்பிட்டு ஒரு 11 பேர் கணக்கு கூப்பிட்டு சிவ புராணங்கள் பாடுறதும், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போய் உங்களுடைய நட்சத்திரம் வர்றதுக்கு முதல் நாள் போயிட்டு நீங்கள் வந்து ருத்ர அபிஷேகம் செய்கிறதும், அங்கே போய் சிவ மந்திரங்கள் சொல்லிட்டு வர்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது உறுதியாக இந்த பிரச்சனைக்குள்ள காலங்கள் வந்து மாறி உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதனால் சிம்மராசிக்கு வந்து ஒரு நல்ல காலங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடக்குங்கிறதுல எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் இந்த வெற்றியை இன்னும் பல மடங்கு எப்படி பண்ணுறதுன்றுள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் நல்லா வெற்றி பாதை அமையுங்கிறது அடியேனோட தாழ்மையான கருத்து.
நிச்சயமா ஐயா, சிம்மம் வந்து ஈசன் துணையோடு கர்ஜிக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல மகரம் ராசியில சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இந்த கன்னி ராசிக்கு வந்து சனி பகவான் இயற்கையாகவே வந்து இந்த கன்னி ராசிக்கு வந்து சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால, கன்னி ராசி அதிபதி புதன் வந்து சனி பகவானுக்கு நட்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே இயல்பாகவே நல்லது பண்ண வேண்டிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார். ஒன்று, ரெண்டாவது, நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சனி பகவான் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, மகரம் ஆட்சி வீட்டுக்கு பலம் பெற்று வந்திருக்கிறதுனால பொதுவாகவே நல்லது பண்ணுவார் இன்னொன்று சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து பயிற்சியாகக்கூடிய காலத்தில் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு பயிற்சி ஆகிறார். அதாவது சனி பகவான் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகரம் ராசியில் குரு பகவான் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அதிகாரமான யோகம் இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். பொதுவாக பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த புத்தர சம்பந்தப்பட்ட வகையில் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் புத்தர பேர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக, அதாவது அழகான அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் நிச்சயமாகவே கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால இந்த ஆயுள் காரகன் சனி பகவான் நீண்ட தீர்க்க ஆயுளோடு புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவோ தடை இருந்தால் கூட இந்த சனி பெயர்ச்சி வந்ததுக்கப்புறம் சனி பகவானுடைய திருவருளால் நிச்சயமாக புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த புத்திரர் அப்படிங்கிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஒன்று, ரெண்டாவது, இந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து பாவம் பண்ணியிருக்காங்க, தவறு பண்ணியிருக்காங்க, அந்த பாவம் நமக்கு பாதிக்குதுன்னு கவலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். அந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட பாவங்கள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு, அந்த பாவங்கள் விலகக்கூடிய அளவுக்கு சாஸ்திர ரீதியான நல்ல நல்ல போதனைகள், நல்ல மனுஷாளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் பாவங்கள் இருந்தாலும் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் அதுவல்ல வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி பெயர்ச்சியில் நிச்சயமாகவே அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா, தாத்தனார் சம்பாதிச்சாரு, போட்டன் சம்பாதிச்சாரு, பாட்டி சம்பாதிச்சாரு, எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த சொத்தை வந்து கண்ணில் பார்த்துக்க முடியும். இது எங்களுடைய சொத்து, இது எங்களுடைய பூமி அப்படின்னு பெருமையாக சொல்லிக்க முடியும். ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அளவுக்கு கலகங்கம் இருந்துட்டு இருக்கும், பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சமாதானமாக முடியக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் இந்த சனி பெயர்ச்சியில். முக்கியமாக மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால எவ்வளவு உறவுகள் இருந்தால் கூட நம்ம முன்னேறணும் அப்படின்னா உறவுகளுக்கு தான் முதல்ல பிடிக்காமல் இருக்குது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி வந்து கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உறவுக்காரரும் சேர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்தை சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, வரவேற்கத்தக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான சூழல்கள், சந்தோஷமான சூழல்கள் நிச்சயமாக அமையும். இந்த பங்காளி சண்டைகள் வந்து முற்றிலும் விலகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அண்ணன் தம்பிகிட்ட ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தது அப்படின்னா அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் நியாயமான வகையில், அதாவது நீதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, நீதிவானாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய அமைப்பில் வந்து சனி பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு சனி பகவானுடைய சிறப்பு. கன்னி பேஷ் பேஷ் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சியாக இதை நாம் கருதலாம். காரணம், நான்காவது ஸ்தானத்திற்கு சனிச்சுவர் பகவான் வந்தாலும் சசயோகம் என்று சொல்கிறோம். இந்த துலாம் ராசிக்கு யோகாதிபதியும் சனி பகவான், அவர் நான்காவது ஸ்தானத்திலே வந்து அமர்கிறார், கேந்திரஸ்தானம் ஏறுகிறார். ஆகவே ஒரு சனி பகவான் வந்து ஒரு ராசிக்கு 1, 4, 7, 10 ஸ்தானங்களுக்கு வருகிற போது, ஆட்சி நிலை பெறுகிற போது அந்த யோகம் பிறக்கிறது. ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு காலகட்டம். இப்போ நான்காம் இடத்திலே சனி பகவான் அமர்கிறார், அவருடைய தீட்சை நியமம் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய பார்வை என்பது 10வது ஸ்தானத்தின் மீது பதிகிறது. ஆகவே நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அமையப் போகிறது. அதே போல இதுநாள் வரை இருந்த பகைவர்கள், அது உள்பகையாக இருந்தாலும் வெளிப்பகையாக இருந்தாலும் எந்த பகையாக இருந்தாலும் அது அழியக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. நான்காவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய கல்லூரி கல்வியை இது குறிக்கிறது என்பதனாலே மாணவர்களுக்கு நல்ல கல்வி நிலையங்களில் பயிலக்கூடிய வாய்ப்பையும் அது தரும். ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரே, அவர் கெடுதல் பண்ணி விடுவாரோ என்று கவலைப்பட வேண்டாம். அந்த சனி பகவானுடைய அமைப்பு யோகம் தரக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் இவர்களுக்கு நல்ல கல்வி நிலை உருவாகும். அதே போல சனிச்சுவர பகவான் துலாம் ராசியை பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கிறார் என்று சொல்கிற போது ஒரு ராசியுடைய யோகாதிபதி ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய யோகங்களை துலா ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக வியாபார பெருமக்கள், வியாபாரம் நொடிந்து நட்டமடைந்து திண்டாடும் நிலையிலே வருந்தக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு
ஒரு மறுமலர்ச்சியை சனி பகவானுடைய இந்த 2.5 ஆண்டு காலகட்டம் உருவாக்கி தரப்போகிறது என்பது மிக இல்லை. அங்கே ஒரு நல்ல விஷயம், மாணவர்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்களுக்கு அதிக அற்புதமான வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை என்பது சில நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மையாக இப்பொழுது இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையையும் அந்த சனீஸ்வர பகவானே இந்த 2.5 ஆண்டுகளில் உருவாக்கி தரப்போகிறார். ஆக எல்லா வகையிலும் ஒரு மேன்மை, ஒரு ஸ்திரமான வேலை கிடைக்கிறது, அடிமையாக இருந்தவர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை இப்பொழுது பிறக்கப் போகிறது, வாழ்க்கையிலே எதை கண்டும் யாரை கண்டும் அஞ்சாத நிலையை துளாராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது, நல்ல கல்வி சூழ்நிலையை தரப்போகிறது. குறிப்பாக ஒரு விஷயம், தாயாருடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு சனி பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைய போகிறது. துலாம் ராசிக்கு யோகமாக இருக்க போகுது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக விருச்சிகத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டோம்னா இந்த 7.5 சனியிலிருந்து போறது ஒரு பெரிய விசேஷம். இந்த 7.5 சனி போயிடுத்துனாலே பாதி சங்கடங்கள் போறது, பரவாயில்லப்பா போயாச்சு, எனக்கு கொஞ்சம் நல்ல செய்திகள் வர மாதிரி இருக்கு, பாசிட்டிவான வைப்ஸ் எனக்கு கிடைக்கிறது, நல்ல மனிதர்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், சில முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் எனக்கு சாத்தியக்கூறுகிறாரு, கெட்ட பேர் இருந்த இடத்துலலாம் நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சுருத்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாள். பரமேஸ்வரரை ஒரு தடவை சனீஸ்வரர் போகிறாராம், அவர்கிட்ட போய் கேட்குறாராம், பகவானே நீங்கள் தான் இந்த லோக ரக்ஷகர், உங்களை ஒரே ஒரு தடவை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னாராம். எத்தனை வருஷம்னு கேட்குறார், 7.5 வருஷம் பிடிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, சரி 7.5 மாதம், 7.5 நாழிகை, அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறார். சனீஸ்வரரை துரத்துறாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மரத்தினுடைய அந்த மரத்தினுடைய பொந்துன்னு சொல்லுவாள், அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். எங்கே மூச்சு விட்டால் கூட கண்டுபிடிச்சிடும், வாயு பகவானாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்றாராம். கொஞ்ச நேரம் தபஸ் உட்கார சிவபெருமான், கொஞ்ச நேரம் கழியிறது, எங்கேயோ சப்தம் கேட்ட மாதிரி இருந்தது, இப்போ வெளியில் வாங்க அப்படின்னாராம். யாரா அது கூப்பிட்றதுன்னு ஒன்று, சனீஸ்வரர் நானுன்னு சொன்னாராம். சிவபெருமான் கேட்டார், வெளியில் வந்தால் நீ தான் பிடிச்சிப்பியே, இல்லை இல்லை முடிஞ்சு வாங்கன்னாராம். அப்போ சனீஸ்வரர்கிட்ட சொன்னாரான் சிவபெருமான், பார்த்தியா உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சேன் பார்த்தியான்னாராம். எங்கே தப்பிச்சல், நீங்கள் இத்தனை வேலை பண்ணாமல் உங்களை வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்கார வச்சதே நான் தான் 7.5 நாழிகைன்ட்டாரான். ஆனால் அவர் உட்கார்ந்த மரம் அவருக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்கல, என்னென்னா பில்வ மரம், அதனால தான் இன்றைக்கி பில்வத்துக்கு அவ்வளோ விசேஷம், ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாள். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சுவாமியை நாடினோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாதகமாக இருந்தாலும் போயிடும், இத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டாச்சு, இனி ஒரு பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்கு பெருசாக இல்லை. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது தேவை. தூர பிரயாணம் போகும்பொழுது போகலாமா வேண்டாமா யாராவது சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வேலை இடமாத்துறேன் அப்படி பண்ணாத, இந்த வேலையிலேயே சிரமம் இருந்தாலும் இருப்பேன், நான் ஜெயிப்பேன், வாழ்க்கையில் வெற்றி கொள்வேன் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெரிய பாதகங்கள் குறையும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த விஷயத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் முந்தி பேசலாமா வேண்டாமான்னு யோசித்த விஷயங்கள்லாம் போய் தைரியமாக பேசக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகள் மூலமான நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. அதே மாதிரி வீடு விற்கலையே, இடத்த போட்டாச்சு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோமே என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு மாற்றங்கள் உண்டு. பொலிட்டீஷியனாக இருந்துருக்கிற வாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும், எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையும். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மேம்படக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் யதார்த்தமாக பேசுகிறத மற்றவா தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துருக்கு, அதனால் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஆக மொத்தம் 7.5 சனி முடிஞ்சாச்சு, இப்போ நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை எந்திரிச்சு தவழ்ந்து நடக்க பழக போறது, அந்த நடக்க பழகும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும். விருச்சிகம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா அடுத்ததாக தனுசுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்திற்கு பாக்கிய ஸ்தானமாக விழுந்திருக்கிற அற்புதமான ராசி, அது குருவினுடைய சஞ்சாரம் பெற்ற காலபுருஷத்தை லயக்கக்கூடிய ராசி தனுர் ராசி. இந்த தனுர் ராசியிலே ஜென்மச்சனியாக கடந்த 2.5 ஆண்டுகள் சரீர ரீதியான துன்பங்கள், குடும்ப ரீதியான சஞ்சலங்கள், பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள், எல்லா வகையிலையும்
சுமை தாங்கி போன்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு கடந்த விரயச்சனியில் காலத்திலிருந்தும் விலகி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பரிபூரணமாக விளங்கி 7.5 சனியில் இன்னும் 2.5 ஆண்டுகள் பாதச்சனியாக வாக்குச்சனியாக 2ஆம் பாவத்திலே தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திலே மகர ராசியிலே இந்த சனி தன் வீட்டில் தான் ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பு. அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த தனுர் ராசியிலே தனாதிபதி என்று சொல்லக்கூடிய தன தைரிய வீரிய போக ஸ்தானாதிபதி சனி தன் வீட்டில் ஆட்சி 27.5 ஆண்டுகள் கடந்து வருகிற பயிற்சி ஒரு உன்னதமான பயிற்சி. பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அம்சம். அது மட்டுமல்ல, கல்வி ரீதியாக இருந்து வந்த மழலை செல்வங்களுக்கு தடைகளை விலக்கி கொடுக்கும். உடல் ரீதியான பிணிகள் இருந்தவர்களுக்கெல்லாம் பிணிகளை விளக்கக்கூடிய அம்சத்திலே ராசிநாதனும் தனாதிபதியும் ஒன்று கூடி சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்சத்தில் இந்த சனி வருவது வரவேற்கத்தக்க சூழல். ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோளோச்சி நின்றால் இந்த 7.5 சனியாக இருந்தாலும் சரி, இல்லது ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, பாதச்சனியாக இருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 ஆண்டுகள் 7.5 சனியுடைய சங்கமம். ஆனால் நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ அடித்தட்டு மக்களிலிருந்து பார்க்குறோம்மா, எவ்வளவு சனிப்பெயர்ச்சி விலகினாலும் வாழ்க்கையில் அவர்களுக்கு பொருளாதார சீர்குலைவுகள் இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், அடிக்கடி நான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதே, 3 கோள்கள் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் அவனுக்கு 7 கோள்கள் சிறப்பாக அமையும். அப்படி என்ன 3 கோள்கள்? அதைத்தான் இந்த உடலாதிபதி உடல் இந்த பூ உலகத்தில் சுமந்து நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் முதலாவதாக சூரியனை இந்த குரு பார்க்க வேண்டும். இதைத்தான் நாம் அடிக்கடி சிவராஜ்ய யோகம் என்று பறைசாற்றுகிறோம். அது மட்டுமல்ல, செவ்வாயை குரு பார்க்க வேண்டும். இதைத்தான் குரு மங்கள யோகம் என்று சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவான பிளானட்ஸ் தத்தம் வீட்டில் அந்த ஆப்போசிட்டான பிளானட் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் சனி புதன் 3 பிளானட்டினுடைய நிலைகள் சங்கமிக்காமல் இருந்து அவரவர் ஸ்தானத்தில் அவரவர்கள் சங்கமித்திருந்தால் இதைத்தான் பிறக்கும் பொழுது தாயினுடைய பிறப்புறுப்பில் 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் திதி கரணம் அஷ்டவர்கள் என்று ஃபிக்ஸ் பண்ணி எழுதப்பட்ட விதி என்று சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் விடுத்து விட்டு, ஆனால் நாம் இங்கு இருந்து எனக்கு 7.5 சனி இருக்கிறது, அஷ்டமச்சனி இருக்கிறது, பாதச்சனி இருக்கிறது, ஜென்மச்சனி இருக்கிறது என்று எந்த வகையில் நாம் பொருட்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 7.5 சனி எல்லாம் இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாய் போன்றுதான் இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதச்சனியாக வந்தாலும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோளோச்சி நின்றால் நிச்சயமாக இந்த தனுர் ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுர் ராசி தைரியம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இதுல ஜென்ம சனீஸ்வர பகவானா வர்றதுனால சனீஸ்வர பகவான் தான் நம்ம சொல்லணும். சனி என்று சொல்வதை விட ஈஸ்வரன் பட்டம் வாங்கியதால் சனீஸ்வர பகவான் வந்து வரும்பொழுது பயப்படாதீங்க மகர ராசி அன்பர்கள், பயப்பட வேண்டாம். உங்கள் தாயோட வீட்டுக்கு உங்க தாய் உங்களை எப்படி கண்டிப்பார்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒளிஞ்சு. அவர் வந்து நியாயக்காரகன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்திருந்தால் இந்த 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த காலங்களில் நல்லபடியாக இருந்திருந்தால் அதுக்குள்ள பாடங்களை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்திருந்தால் அதுக்குள்ளதையும் கொடுப்பார். ஆனால் பயங்கரமாக ஒரு தொந்தரவோ இதுவோ இருக்காது உங்களுக்கு. இருந்தாலும் இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா உடல் ரீதியான விஷயங்கள், யூரினரி ட்ராக், கிட்னி சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ அரசியல் ரீதியாக வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையும் அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலங்களும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்னால வரும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு, ஏன்னா சனீஸ்வர பகவான் என்னதான் நீங்கள் உங்கள் அம்மா ஸ்தானத்து அம்மாவாக இருந்தாலும் அந்த இடத்துல வரும்போது ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்க வந்து வண்டி எடுத்துட்டு வேகமாக போகிறதோ
இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கல்யாண விஷயங்களில் இருக்கும்போது தடைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி அந்தரம் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் செய்யலாம். கல்யாணம் இதில் இருக்கிறதுக்காக இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து 3 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால இதை தவிர்த்து நீங்க பண்ண வேண்டியது டெய்லி வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்க வந்து விநாயகரை மனசார நினைச்சுக்கிறது. இதுக்கு கோயில் கோயிலா போகணும் இல்லை, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரணும், அதுதான் உண்மையான பக்தி. அப்போ அந்த உணர்வு பூர்வமாக நீங்க விநாயகரை நினைக்கிறதும் உங்க குல தெய்வத்தை நினைக்கிறதும், எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வ வழிபாடு முக்கியம், காளி தேவியை மனதார வழிபடுறதும், இதுல மகா பெரியவர் அடிக்கடி சொல்ற மாதிரி காலங்கள் தப்பா இருந்தாலும் வழிபாடுகள் மூலமாக அதோட தாக்கங்கள் குறையும்ன்றதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்ல. உறுதியிட்டு சொல்லணும்னா கிரக அரசர்களே உண்மை, ஆனா அதோட பவர்ஃபுல் யாரனா சுவாமி தான் பவர்ஃபுல். அதனால அந்த வழிபாடுகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்க வாழ்க்கையில மாறும்ன்றதுல எந்த பயமும் வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. மகரம் மறவாதே, கொஞ்சம் கவனம் தேவைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா அடுத்ததாக கும்ப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆரம்பிக்குது. நம்ம என்னதான் வல்லவராக இருந்தாலும், என்னதான் நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கெட்டது காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட இந்த கலிகாலத்தில் தெரிய வேண்டிய உண்மையான நன்மைகளையும் தீமைகளையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவ சனியாகத்தான் கும்பராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அதாவது சொந்த தாயாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடியது, தன்னுடைய குடும்பத்தில் வந்து மனைவி மக்கள் நட்பு உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதே மாதிரி சமூக ரீதியான வகையில், அரசியல் ரீதியான வகையில், தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில், அத்தனை வகையிலும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவமான ஒரு காலகட்டமாக தான் இந்த 7.5 சனி காலம் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால, அந்த சனி பகவானும் தற்சமயம் ஆட்சி பலம் பெற்ற வீட்டில் இருக்கிறதுனால, அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால, இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு அனுபவங்களை கொடுத்தாலும் அந்த அனுபவங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு மனம் நமக்கு இருக்கணும் இல்லையா. அந்த மன வலிமையை கொடுக்கக்கூடிய மனோகாரகன் சந்திர பகவான் ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, எவ்வளவு அச்சங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டமே இல்லாமல் அதிர்ஷ்டம் பெறணும், சந்தோஷம் பெறணும் எதிர்பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய காலங்களையும் உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய காலங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிய வைக்கக்கூடிய காலங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுக்கிறாருங்க, கொடுத்துத்தான் ஆகணும். இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிவு அப்படிங்கிறது வந்து நன்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து 18 அனுபவமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு அற்புதமான காலங்களாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனி பகவானுடைய காலங்களில் வந்து சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு வாகனம் தேவை. ஆனால் வாழ்க்கைக்கு போகக்கூடிய அந்த வாகனத்தில் வந்து தேவையில்லாத சாதகம் செய்கிறது, தேவையில்லாத சாகசம் செய்யணுங்கிற பேரில் மற்றவர்களுக்கு இடையோடு கொடுக்கறது, தேவையில்லாமல் வாகனத்தில் வந்து சவுண்டு வச்சுக்கிறது, நம்ம அடல் சவுண்டு வச்சுக்கிட்டு நம்மளை எல்லோருமே திரும்பி பார்க்கறதுக்காக, ஒரு மனசால் இன்னொருவர் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா சாதனை செஞ்சு அதன் மூலமா திரும்பி பார்க்க வைக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு வேதனை கொடுத்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் வந்து அடக்கமாகவும் அதே சமயத்தில் அமைதியாகவும் இருந்துட்டு இருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பேச்சுக்களில் வந்து கவனமும் நிதானமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிங்க. பகல்ல பார்த்து பேச அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க முன்னாடியே ஒருவர் தவறுதலாக பேசினா கூட அவருக்கு மறுப்பு சொல்லாமல் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க கத்துக்குங்க. உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது, படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்க எவ்வளவுதான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட தேர்வு சமயத்தில் வந்து உங்களுக்கு மனப்பாடம் செய்யக்கூடிய தகுதியோ அல்லது அந்த மனப்பாடம் செய்து மறக்கக்கூடிய தகுதி அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். உலகத்தில் வந்து கஷ்டப்படுற நாம முன்னேற முடியலையே, கஷ்டப்படாமல் இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்களே அப்படிங்கிற அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமை அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் திறமைக்கு மேலான பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய காலமாக தான் இந்த கும்பராசிக்கு இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் கும்பராசிக்கு அதிகமாக கெடுதல் பண்ண மாட்டார். எதனால சொல்றோம் அப்படின்னா, கும்பராசியை சேர்ந்த அத்தனை பேர்களுக்குமே தன்னுடைய குடும்பத்து மேல பாசமும் பற்றுதலும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த 7.5 வரும்பொழுது தவறுதலான ஒரு பாசத்துக்கோ, தவறுதலான நட்புக்கோ, தவறுதலான பாதைக்கோ போகக்கூடிய, அதாவது நல்ல குழந்தைகள் கூட தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். பின்னாடி 7.5 முடியும் பொழுது நான் சொன்ன மாதிரி 18 கழிச்சதுக்கப்புறம் நல்ல பழக்கங்களை நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நல்லவரோடு சேர்ந்தாலும் கெட்டவரோடு சேர்ந்தாலும் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும். பொதுவாகவே 7.5 ஆரம்பிக்கிறதுனால கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கும், சோதனையாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை
நம்ம பொறுமையாக எடுத்துக்கணும், அருமையாக மௌனமாக இருந்து இந்த காலகட்டத்தை நம்ம வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறத விட சாதிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்கு அனுபவம் பிளஸ் நன்மை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக ஐயா, 12வது ராசி மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? மோட்ச ராசி என்று அழைக்கப்படக்கூடிய மீன ராசி குரு தத்துவம் பொருந்திய ராசி. அந்த மீனராசிக்காரர்களுடைய இந்த முகத்தை பார்த்தாலே அந்த முகத்துடைய பொலிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற அந்த ராசிக்காரர்களுக்கு 11வது ஸ்தானம் அந்த லாபஸ்தானத்திலே குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் ராசி அதிபதியோடு சனி பகவான் இணைந்திருக்கிறார் என்பது ஒரு மேன்மையை தரப்போகிற ஒரு அமைப்பு. அப்போ மிகுந்த லாபத்தை இவர்கள் பெறப்போகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே குழந்தை பாக்கியம் உடையவர்களாக இருந்து இன்னொரு குழந்தையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய புத்திரஸ்தானத்தை குரு பகவானோடு இணைந்து சனி பகவான் பார்க்கிறார் என்பதனால் இன்னொரு குழந்தை பிறக்கப் போகிற ஒரு அமைப்பு. குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தன் மக்கள் மணலை சொல் கேளாதார் தான். அப்படி தன்னுடைய குழந்தைகளுடைய அருமையான குரல் ஓசையை கேட்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே போல வேதம் தொடர்பானவர்கள், அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தொடர்பானவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வெற்றிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா லாபத்தில் குரு பகவான் வரார். லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த சனித்துர பகவான் இரண்டு பேரும் இணைந்திருப்பதனாலே சனித்துர பகவானுடைய பார்வை இவர்களுடைய ராசியின் மீது விழுகிறது. அப்படி விழக்கூடிய இந்த காலகட்டம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தடைகளை விலக்கி லாபத்தை தரும். ஏன்னா லாபாதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். ஆக மிகுந்த மேன்மைகள் உண்டு. 10ஆம் இடத்திற்கு இவர் யாருக்கெல்லாம் அதிபதி என்று பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி இணைவு என்று சொல்வது இந்த மீனராசிக்காரர்களுக்கு 10ஆவது ஸ்தானம், 11ஆவது ஸ்தானம், அவருடைய 12ஆவது ஸ்தானம், அவருடைய ராசி 4க்கும் பொறுப்பு என்பதனாலே நல்ல வேலை வாய்ப்பை தருவார். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் வருகிறது. அதே போல அவர்களுக்கு நல்ல இடமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் குறித்த தகவல்கள் வரும். வண்டி வாகன பயணங்களின் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பிலே ஒரு அலட்சியம் கூடாது. நம்ம பையன் காலேஜுக்கு போறான், நம்ம பையன் நல்ல பையன் தானே, என் பையன் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் மீது ஒரு கண் வைப்பது, அவர்களுடைய வாழ்க்கை போக்கிலே அக்கறை எடுத்துக்கொள்வது இப்போ அவசியம். பிஸ்னஸில் சக நண்பர்களால் இல்லை சக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களால் நிறைய போட்டிகள் இருக்கலாம். அந்த போட்டிகளை நீங்கள் மிக அற்புதமாக சமாளிக்கப் போகிறீர்கள், வெற்றியை காணப்போகிறீர்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம், தானிய லாபம், வேலை வாய்ப்பிலே வெற்றி, அரசியலில் வெற்றி, நல்ல ஒரு அரசியல் தொடர்பு ஏற்படுவதும், அந்த அரசியல் முறையிலே அவர்கள் அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி செல்வதும் இந்த காலகட்டத்திலே உருவாக போகிறது. ஆக மீனராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளையும் தரப்போகிற நல்லது ஒரு சனி பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது. மீனம் பேஷ் பேஷ் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த 12 ராசிகளுக்கும் உரித்தான சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது பிராயஷ்சித்தம்னு சொல்லுவாங்க. நம்ம பிராயஷ்சித்தம்னா என்ன? மனதார பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பாராம். மலையில் இருக்கக்கூடிய குடை போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறையா பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல சனி ஈஸ்வரர் பார்த்துட்டேன்னா சுப கிரக குருஹ பிரயிற்சி தான் இது. குருஹங்கிறது வீடு, கிரக அப்படிங்கிறது கிரகம், அடுத்தது சுபம், அது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சுயமாக போகக்கூடிய அற்புதமான பயிற்சி. இந்த காலகட்டத்தில் என்னென்ன பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக பார்த்துட்டோம்னா சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒன்று, 9 முறை வளம் வந்ததுக்கப்புறம் சனீஸ்வரருக்கு 9 தீபங்கள், அதாவது எள்ளு, எள்ளை வச்சு தீபங்கள், நல்லெண்ணெயை வச்சு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். 2, சனி பிரீதின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த காலகட்டத்தில் யாகம் நடக்கும். இந்த சனி பிரீதி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 3, அடுத்தது சனி பகவானுக்குண்டான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். 4, அதுக்கு சனிக்கிழமை நாள் சாயந்தர வேளையில் ஐயப்ப சுவாமி கோயிலில் போய் தீபங்கள் நெய் தீபமாக ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பைரவர், பைரவரை வேண்டிக்கிறது அஷ்டமி அன்னைக்கு, அதுவும் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வேண்டிக்கிறதும் நம்மளுடைய கால பைரவரை பிரார்த்தனை பண்ணால் காலங்களினால் ஏற்படக்கூடிய தடை இடர்கள் பாடுகள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். அடுத்து சனீஸ்வரருக்குண்டான அதிபதி மகாவிஷ்ணு. தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டாலே பாதி தோஷங்கள் போயிடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக விஷ்ணு பரமாத்மாவுடைய சஹஸ்ரநாமத்தை கேட்கறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது சனீஸ்வரர் பிடிக்காத தெய்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, ஆஞ்சநேயர். அடுத்தது பார்த்துட்டுலாம் விநாயக பெருமான்.
இவாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு பெரிய இரும்பு சட்டி வாங்கிக்கணும். அப்படி இரும்பு சட்டியை வாங்கி எட்டு காசு உள்ளே போட்டு சனிக்கிழமை காத்தால் அப்படி பார்த்து எதா தானம் கொடுக்கறது ரொம்ப விஸ்திரம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அதை தானங்களாக கொடுத்ததுக்கப்புறம் வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பட்சி அதை மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மிருகங்களுக்கு தினந்தோறும் நிறைய பேர் சாப்பாடு வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பார்த்துருக்கலா. அது வந்து சனினால் ஏற்பட்டால் மட்டும் கிடையாது, சாதாரணமாகவே எல்லாருமே கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. அதை கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக இப்போ நான் சொன்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்கிறதுக்குரியது வைதீக ரீதியாகவும் அடுத்தது தாந்திரீக ரீதியாகவும் ரெண்டு முறைகளை சரியாக கடைபிடித்து நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து நமக்கு பெருசாக பாதிக்காது இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கை காலை சுத்தமாக கழுவிக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் வீட்டில் காலையில் சுவாமியினுடைய நாமங்களை கேட்கணும். நம்ம புதுயுகத்தில் டெய்லி பார்த்துட்டேன்னா காலையில் கந்த சிருஷ்டி கவசம் சில ஜோதிட சம்பந்தமான தகவல்கள்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் கேட்குறது அதுக்குரிய பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் சுவாமியினுடைய நாமம் கந்த சஷ்டி கவசம் வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. ஆக வேல் பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கிடைக்கும். எந்த தடைகள் இருந்தாலும் தடைகளை போக்குறதுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அற்புதமான பலன் உண்டு. பரிகாரங்கள் குறித்த தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த வருடம் பாத்தீங்கன்னாக்கா கொரோனாவால எல்லாருமே மனதளவிலும் சரி அவங்களுடைய பணதளவிலும் சரி ரொம்பவே வந்து நொடுங்கி போயிருக்காங்கன்னே சொல்லணும் ஐயா. இதற்கு ஒரு தீர்வாக இந்த சனி பெயர்ச்சி அமையுமா? அதுமா வீழ்ச்சியிலும் வளர்ச்சி அடைந்தவர்களும் நிறைய இந்த கொரோனா காலத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சி மூன்று ராசிகளுக்கு யோகமான சங்கமமான இடத்திலே இந்த சனிப்பெயர்ச்சி. எந்த ராசியை முதலாவதாக சொல்லலாம் என்றால் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வீர தீர பராக்கிரமஸ்தானத்திற்கும் அதே போன்று 11 இடம் லாபஸ்தானத்திலே கோலோச்சி ஆட்சி பெற்ற அந்த ஸ்தானத்திலே சனி பகவான் வர்றது. இந்த 11 இடம் என்பது வெற்றி ஸ்தானம், மறைவு ஸ்தானத்திலே இது ஒரு வெற்றி ஸ்தானம். அந்த ராசிக்கு 11 வருவது மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலாபலன்களை இந்த சனி வாரி வழங்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 6-6 வருவது சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு கடங்கார ஸ்தானாதிபதி எதிரியை வெற்றி வாகை சூடக்கூடிய அம்சத்திலே ஆட்சி பெற்று கோலோச்சி நிற்கக்கூடிய ஸ்தானத்திலே அந்த சனி வருவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய கொடும்பாவி கடும்பாவி 6 மறைவது சிறப்பு தானே. அந்த அடிப்படையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். அதற்கு அடுத்தது பாருங்கள், விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த 7.5 ஆண்டுகள் தாக்கத்திலிருந்து சரீரத்திலிருந்தும் 2 பாவத்திலிருந்தும் விடுபட்டு 3 இடம் வீர தீர பராக்கிரம ஸ்தானத்திலே தன் வீட்டில் தைரிய ஸ்தானத்திலே கீர்த்தி ஸ்தானத்திலே மூர்த்தி ஸ்தானத்திலே ஸ்திரமாக ஆட்சி பெற்று கோலோச்சி அந்த சனி. இந்த 3 ராசி அன்பர்களுக்கு மீன ராசிக்கு முதலாவதாக, அதற்கடுத்தது சிம்ம ராசி என்பவர்களுக்கு இரண்டாவதாக, 3வது கணையாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு சிறப்பான தருணத்திலே சனி வருகிறார். சரி, இது போகட்டும். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு அதற்கு முந்தின ராசியை எடுத்துக்கொள்வோம். துலா ராசி என்பவர்களுக்கு, இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள் கடந்து 2.5 வருடத்திலே சங்கமமாகி 3 இடத்திலே வெற்றி ஸ்தானத்தில் இருந்தான். துலா ராசிக்கு என்னப்பா 7.5 சனியினுடைய கொடுமை தாக்கங்கள் எல்லாம் இருந்து விலகிட்டுன்னு எல்லா ஜோசியர்களும் சொன்னார்களே, நான் 8 பார்த்தனே, ஆனால் விலகவே இல்லையே. 7.5 போயும் அதே 7.5 விட கொடுமையான தாக்கங்கள் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இருந்தது உண்மைதான். அப்போ எந்த இடத்துல வர்றோம், எல்லோரும் ஒரு சில கருத்துக்களை மாறுபட்டிருந்தாலும் ஒரே கருத்துக்கணையாக ஒரு இடத்தில் சங்கமிக்கிறோம். ஜனன ஜாதகமே உறுதியான இறுதியான அறுதியான பலாபலன்களை செய்யுமே ஒழிய இந்த குரு பெயர்ச்சி மாறுகிறது, சனி பெயர்ச்சி மாறுகிறது, ராகு கேது பெயர்ச்சிகள் மாறுகிறது என்றால் எப்படி? எழுதப்பட்ட விதி அங்கு இருக்கிறதம்மா. அதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுபமான பலனாக இருந்தாலும், சிம்மராசி அன்பர்களுக்கு பலனாக இருந்தாலும், அதற்கடுத்து விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும், மீதம் இருக்கக்கூடிய 9 ராசிகளுக்கு சுபத்துவமான இடத்தில் சனி வரவில்லை என்றாலும்
ஜனன ஜாதகத்தில் எத்தனை ஏழரை சனி வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்களை பார்த்திருக்கிறேன். எத்தனை ஏழரை சனி வந்து இந்த உலகத்தில் சிறப்பாக இந்த பிரபஞ்சத்தில் என்னையா ஏழரை வந்ததுன்னு சொன்னாங்க ஐயா, எனக்கு ஒன்றுமே பண்ணலைங்க, ஏழ்றைனா என்னன்னே தெரியல ஐயா, எல்லாரும் பயமுறுத்துனாங்க, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்றதில்ல. காரணம் என்ன, பிறக்கும் பொழுது அடிச்சட்டு ஒருவனுக்கு அமைந்து விட்டால் ஏழரை வந்தான்ன, எட்டரை வந்தான்ன, ஒம்போரை வந்தான்ன, பத்தரை வந்தான்ன, உருமாறினா என்ன, சனி மாறினா, ராகு கேதுகள் மாறினான். ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சிறப்பாக பிறந்தவன் அனைவருக்கும் உயர்வுதான். நிச்சயமா ஐயா, அதாவது சுருக்கமா சொல்லணும், ஜாதக கட்டம் நல்லா இருந்தாலே வாழ்க்கை வட்டம் அமைதியா ஓடும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. உண்மை ஐயா, நீங்க சொல்லுங்க, தாந்திரீக ரீதியாக இந்த சனி பெயர்ச்சியை நாங்க எப்படி எதிர்கொள்ளலாம்? இப்போ இதுல முன்னாடியே என் நண்பர் மகேஷ் ஐயர் கூறியது போல, இந்த தாந்திரிக சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் அதே மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே வேதத்தோட கண்கள்ன்றது தான் உண்மை. இந்த வேதத்தோட கண்ணுன்றது ஜோதிட சாஸ்திரம். இப்போ இந்த மாதிரி கணக்கில் வரும்போது இந்த கோச்சார பலன்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் நம்ம ரிஷிகள் அதே மாதிரி நம்ம பெரியவா என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம சாரமாக வச்சு தான் நம்ம போகணுங்கிறது அடியேனோட தாழ்மையான கருத்து. அப்போ அப்படி போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அமிர்த கடிகை வர்ற நேரத்தில் வீட்டில் யார் இருக்கீங்களோ அவங்க என்ன செஞ்சுக்கலான்னா, அவங்க மனசார நினச்சி கல்லுப்பை எடுத்து வைத்து அந்த நேரத்தில் வைத்து மறுநாள் வரக்கூடிய காலங்களில் எடுத்து வைக்கிறதும், அதே போல் நீங்கள் வந்து யமகண்ட நேரத்தில் டெய்லி யாராலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இப்போ இந்த இதில் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்லும் பொழுது இவங்க அவங்கனால பாதிப்புகள் வருதுன்னு சொல்கிறவங்க எல்லாத்துமே கொஞ்சோண்டு அருகம்புல்லும் அதே மாதிரி ஒரு மூணு ஏலக்காயும் அதே போல் விடாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்தால் அங்கே உங்களுக்கு மண் எடுக்க முடிஞ்சால் அந்த குலதெய்வத்தை நினைத்து, எந்த தெய்வம் கூட இருந்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு கூட இருக்கும் பொழுது அந்த குலத்தை காத்து நிற்கும் உங்கள் குலதெய்வம், இதை வழிபடுறதும் அதே போல் நீங்கள் விடாமல் நம்ம ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிறதும், ஏன்னா அந்த ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் செய்ய செய்ய அந்த வெத்தலை தாந்திரிகம்னு உண்டு. 9, 18, 27 இந்த கணக்கில் சனி கிழமைகளில் நீங்கள் பக்கத்தில் உள்ள பழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் நீங்கள் போய் பண்ணிட்டு வரும்பொழுது சனீஸ்வர பகவான் சத்தியம் பண்ணி கொடுத்தது ஆஞ்சநேயர்கிட்ட. நம்ம சத்தியங்கள் வேணால் மாறலாம், பட் சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் சிவபெருமானை விடாமல் வழிபடும் பொழுது, ஏன்னா அந்த பட்டம் கொடுத்ததே சிவபெருமான் தான், அதனால் சிவபெருமானை மனதார நினைத்து ருத்ர ஜபங்கள் செய்கிறதும் வேத பண்டிதர்களை கூப்பிட்டு பண்ணுறதும் இந்த நேரங்களில் வந்து கர்மாஸ் அதாவது மூதாதையர்களுக்கு விடாமல் அம்மாவாசை அதே மாதிரி இறந்த திதிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க, ஏன்னா 20-30 வருஷம் வாழ்ந்தவங்களும் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் கிடையாது. அதனால் அந்த கர்ம விஷயங்களுக்கு வந்து நல்லபடியாக முன்னெடுத்து பண்ணும் பொழுது வாழ்க்கையில் சுபிட்சமான பலன்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நடக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நிச்சயமா ஐயா, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கவனம்னாலும் அதை நினைச்சு கவலையே பட வேணாம், அதற்கு உறுதுணையாக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா, மிக்க நன்றி. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஏன் உங்க நேரம் எப்படி இருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. சிறு சிறு கற்களாய் கட்டப்பட்டதுதான் மிகப்பெரிய சீனச்சுவர், சிறு சிறு துளிகளாய் சேகரிக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய தேன்கூடு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சுதான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வருகைக்காக தனது வெற்றி கதவுகளை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்காதா என்ன? மீண்டும் சந்திப்போம். சர்வேஜனா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.